வணக்கம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னு பாரதி தன்னுடைய பாடல் வரிவனில் சொல்லியிருப்பார். இன்னைக்கு என்ன பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 விண்ணில் கால் பதித்தது. அதுவும் அதனுடைய தலைமை விஞ்ஞானி சோம்நாத் அவர்கள் சொல்ற போது, நிலவில் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். We have achieved soft landing on the moon. India is on the moon. இதை யாருக்கு அறிவிச்சார்னா, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் அறிவித்தார். அவரும் ஏற்கனவே கையில் ஒரு கொடியோடு உட்கார்ந்து இப்படி அசைச்சிக்கிட்டு இருந்தார். அவரும் உரையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஒரு பெரிய பெருமையான நிகழ்வு 2023 ஆகஸ்ட் 23 அன்று நிகழ்ந்திருக்கிறது, மாலை 6:30 மணிக்கு. சரி, இதுக்கு கால்கோல் இடப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2003 அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் காலத்தில் இது பற்றிய ஒரு ஆய்வு தொடங்குது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், இந்த விண்வெளி இதுக்கு கால் ஊன்றியவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாகிய விக்ரம் சாராபாய். அதனால தான் இதில் இறங்கின அந்த ஒரு லேண்டர் இதுக்குடு பேர் வந்து விக்ரம்னு வச்சாங்க, அவருடைய பேராக இருக்கட்டும்னு சொல்லி. பாருங்க, 2023 ஆகஸ்ட் 23 எல்லாமே 3, ஏன்னா போகிறது 3 தானே, அதனால் அதுவும் 3 தான். இப்போ இந்த இதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நடந்தன? 10,00,000 கிலோமீட்டர் தூரம், 10,000 விஞ்ஞானிகள் இதற்கான இந்த உழைப்பில் ஈடுபட்டவர்கள், இதற்கு மேலே 40 நாட்கள் பயணம். இப்போ கூட இதில் குறை சொல்கிறவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க, ரஷ்யாக்காரன் 1 வாரத்துக்குள்ளே போய் இறங்க வச்சுவிட்டான், நம்ம அப்படி இல்லை, நம்ம 40 நாள் இழுக்கிறோம். இதுக்கு அறிவியலாளர் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஒரு இதில் பேசுகிறப்ப அழகாக சொன்னார், நம்மளும் போய் இறங்க வைக்க முடியாதுன்னு இல்லை அப்படின்ட்டு அவர் செஞ்சு காமிச்சார் மேடையிலேயே. அதே மாதிரி ஈரோடு புத்தகத்தில் உள்ளவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு பேப்பர் இப்படி சுருட்டி ஒரு நண்பரை மேடைக்கு வர சொல்லி இப்படி தூக்கி எறிஞ்சார், கிட்ட இருந்து பிடிங்க அப்படின்னாரு, ரொம்ப தூரத்துலேருந்து பிடிங்க அப்படின்னாரு. இவ்வளோதாங்க அவர் சொன்னார். நான் போடுற போது வேகமாக தூக்கி எறிஞ்சால் அதுக்கு நான் கொஞ்சம் சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கு, லேசாக தூக்கி எறிஞ்சால் அதுக்குரிய தூரத்தில் போய் விழுகுது, எரிகிற வேகத்தை பொறுத்து அதனுடைய தூரம் வந்து சுருங்குது. ரஷ்யாக்காரர்கள் வந்து அந்த மாதிரியாக முயன்றிருக்கிறாங்க, அதுக்கு செலவு அதிகமாகுது. நம்ம என்ன சொல்கிறோம், அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம், எங்களுக்கு நாட்களை பற்றி கவலை இல்லை, நாங்கள் மெதுவாக போகிறோம், ஆனால் சரியாக போவோம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அதை அழகாக சொன்னாங்க. சரி, அடுத்ததாக ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க, எத்தனையோ செய்திகள் உலகத்தில் பூமியில் செய்யப்பட வேண்டியிருக்கு, இந்த நேரத்தில் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணி 600 கோடி செலவு பண்ணி அதை கொண்டு போய் நம்ம அங்கே இறக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி நினைக்கக்கூடாதுங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை கோபுரத்தை கட்டின போதும் பல பேர் குறை சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க, எப்படி இந்த கோபுரத்தை கட்டாட்டி என்ன, இதுக்கு பதிலாக 4 பேருக்கு நல்லது செஞ்சேன்னா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்க கேட்டவங்க யாரும் இல்லை, கட்டினவர் கூட இல்லை, ஆனால் கோபுரம் இருக்குது. தாஜ்மஹாலுக்கும் அதே மாதிரி தான், அது வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு அது இருக்குது. ஒரு புதிய செயல்பாட்டின் போது பல பேர் சுற்றி நின்று குறை சொன்னாலும் நிர்ணயிக்க போது காலம்தான். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இது என்ன போய் சாதிக்க போகுது, அதான் முக்கியமான ஒன்று. எவ்வளவு நாள் சாதிக்க போகுது? நிலாவில் 1 நாள் அப்படி தான் சொல்கிறாங்க. நிலாவில் 1 நாள் போகிறதுக்காங்க எவ்வளவு? இல்லை, அப்படி இல்லை. நிலாவில் 1 நாள்னா பூமியில் 14 நாட்களுக்கு சமம்னு அர்த்தம். இந்த 14 நாள் நம்ம நாளில் அது வந்து அங்கே அந்த ஆய்வை மேற்கொள்ளுது. இதனுடைய தேவை என்ன? அதே அந்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சொல்கிற போது சொன்னார், இப்போ தேவை அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் இதெல்லாம் வேண்டியிருக்கு. என்ன, 30 கோடி முகமுடையால் எனில் மொயம்பெரும் ஒன்றுடையால்னு சொல்கிறப்ப, பாரதி 1921 சொல்கிறப்ப 30 கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம 140 கோடிக்கு மேலே போயிட்டோம், சீனாவை வந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கே எப்படின்னா உலகம் எப்படி இருக்குது? இந்த உலகத்துக்கான
சூழலுக்கு ஏற்றபடியாக. அடுத்ததாக என்ன பயன்பாடு, இந்த நுகர்பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பயன்பாடு என்ன. எங்கள் வீட்டில் 25 வாட்ஸ் பல்பு 40 வாட்ஸ் பல்புங்கிற மாதிரி இருக்கும் குண்டு பல்பு. அந்த இவை தான் எங்களுக்கு 60 வாட்ஸ் பல்பு இருக்கிற அந்த சுவிட்சை போடக்கூடாது பாருங்க அப்பா, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிம்பார். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்கும் எல்லா தேவையும் இருக்குது. ஆச்சரியமாக ஒன்று நம்ப மாட்டீங்க, நீங்கள்லாம் வீட்டில் ஒரு பவுடர் டப்பா தான் இருக்கும், எல்லோரும் பயன்படுத்துவோம். ஒரு சீப்பு தான் எல்லோரும் பயன்படுத்துவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, டிவி கூட வீட்டில் 2-3 வேணுங்கிறாங்க. நீ அதை பாரு, நான் இதை பார்க்குறேன், என் சேனல் நான் பார்க்குறேன், உன் சேனலில் நீ பாரு, செல்லு ஒன்று எல்லோரும் தனித்தனியாக வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே என்ன, சில பேர் 2 செல்லு 2 சிம்னு வச்சுருக்காங்க. இப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தொழில் புரட்சி மூலமாக நாம் வந்து என்னென்னத்தை புதுசாக பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் புரட்சியினுடைய அந்த படிநிலையில் முதல்ல நிலக்கரியின் மூலமாகத்தான் பெரிய சாதனைகளை நிகழ்த்தினோம். அதாவது கப்பல், நீராவி என்ஜின்கள் முழுவதும் நிலக்கரி மூலமாகவும், மின்சாரத்தையும் இன்றைக்கு கூட நம்ம அனல் மின்சாரம் அதன் மூலம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக தொழில் புரட்சியினுடைய ரெண்டாவது தொழில் புரட்சியினுடைய ஒரு மூலப்பொருளாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டீல் அப்படிங்கிறாங்க. அதாவது இரும்பில் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஆகிய ஸ்டீல் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது அதோடு நிறுத்திட்டோமா, மூணாவதாக வந்தோம், அதுதான் ஆச்சரியம், சிலிக்கான் வேலி. நான் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்தப்போ எழுத்தாளர் சுஜாதா எனக்கு நண்பர்னால அவர் பலமுறை இங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தங்கியிருந்த வீட்டிலேயே என்னுடைய நண்பர் திருமலைராஜன் அவர்கள், அவர்களுடைய வீட்டில் நான் தங்கியிருந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் சுஜாதா அவர்களுக்கு, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. நீங்கள் எழுதின சிலிக்கான் வேலியில் இருக்கேன் அப்படின்னு உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, தமிழாசிரியர் அங்கே வரைக்கும் போயிருக்கீங்களே அப்படின்னாரு. நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட, என்ன தலைப்பில் பேச போகிறேன் தெரியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கள், என்ன பேச போகிறீங்கன்னாரு. சிக்கிமுக்கி கல்லு முதல் சிலிக்கான் சில்லு வரைன்னு பேச போகிறேன் அப்படின்னே. அவர் அங்கே சிரித்த சத்தம் எனக்கு கலிஃபோர்னியா வரைக்கும் கேட்டது. அது விஞ்ஞான வளர்ச்சியினுடைய ஒரு சின்ன கோடு தான். சிக்கிமுக்கி கல்னால் நெருப்பு உண்டாக்குன அந்த இது, சிலிக்கான்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடியது. இப்போ நிலக்கரி, ஸ்டீலு, சிலிக்கான் இதோடு நம்ம நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் நமக்கு தேவை. என்ன வேண்டியிருக்கு, பூமியில் கிடைக்காத ஒன்று நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கணும். பூமியிலையும் கிடைக்கும், ஆனால் பூமியில் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கக்கூடிய ஒன்று போகிற போக்கில் சந்திரனில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டு அங்கேருந்து எடுத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு பூமியில் பெரிய சாதனைகளை பண்ணலாம். இந்த ரேர் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம். இந்த ஹீலியம் வந்து நமக்கு கிடச்சிச்சுன்னா இது இங்கே பூமியில் உருவாக்கலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இதை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன செய்யும், எப்படி நானோ டெக்னாலஜி மூலமாக பெரிய சாதனைகளை பண்ண முடியுமோ அது செய்ய முடியுங்கிறாங்க. இப்போ நம்ம நானோ டெக்னாலஜினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அது என்ன இதுன்னு நமக்கு புரியலை. அதையும் எளிமையாக விஞ்ஞானிகள் சொன்னாங்க. எப்படி தெரியுங்களா, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய உடம்பில் கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தர்ற மாத்திரை நம்முடைய உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய தீய செல்களோடு சேர்த்து நல்ல செல்லையை அழிச்சுப்படுது. அப்போ இதனால் ரொம்ப நமக்கு வந்து இழப்பு ஏற்படுது, சில சமயம் செத்து கூட போயிடுறாங்க. இது இல்லாமல் டார்கெட் மெடிசன் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அணுக்கள் தீமை செய்யக்கூடிய வைரஸோ அதை மாத்திரம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறது, அது நானோ டெக்னாலஜி மூலம் முடியுங்கிறாங்க. இதையும் பயன்படுத்தணுங்கிறாங்க. சரி, இந்த நானோ இதை வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தினுடைய தேவையை பூர்த்தி பண்ணலாங்கிறாங்க. இதுக்கு மேலே ஸ்பேஸ் காமர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, வானியல் வாணிபம். நல்ல தமிழ் இது. இந்த வானியல் வாணிபம்ங்கிறது வந்து இன்றைக்கி உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்கிறாங்க. இவ்வளவுக்காகத்தாங்க போய் இறங்குது எது, சந்திராயன் 3. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நிலா எங்களுக்கு தான் சொந்தம்னு முதல்ல விண்கலத்தை அனுப்பின ரஷ்யா சொல்லிடலாம்.
அமெரிக்கர்கள் சொல்லிடலாம், நீ வந்தியா அப்படின்னு கேட்கலாம். நாங்களும் வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காகத்தான் நாம் வந்து சந்திராயன் மூலம் கொண்டு இறக்கியிருக்கிறோம். இது இந்தியாவின் வெற்றி மட்டுமில்லை, எதிர்காலத்தினுடைய வெற்றினோடு நம்ம இதை சொல்லலாம். இது பற்றிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் என்ன, 2008 2019 இன்றைக்கு 2023 சந்திராயன் 1 சந்திராயன் 2 சந்திராயன் 3 நாம் இந்த 3வது இதில் ஜெயிச்சிட்டோம். அதுதான் எம்ஜிஆர் 2 அடி வாங்குவார், 3வது அடியில் திருப்பி அடிப்பார். அது மாதிரி அடித்து சாதித்து காட்டிட்டோம். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த சாதனைக்குரிய விஞ்ஞானிகளை நாம் வந்து வாழ்த்தணும். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்கிறது நமக்கு பெரிய பெருமை. இஸ்ரோவினுடைய தலைவராகிய சிவன் அவர்கள், அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய விழுப்புரத்தை சேர்ந்த திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், இவங்கெல்லாம் நமக்கு பெருமையை சேர்த்துருக்காங்க. எல்லாவற்றுக்கும் இப்போதுக்கு அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்கள், சந்திராயன் கீழே இறங்கின உடனே அவர் வந்து பெருமிதத்தோடு அறிவித்த உடனே நமக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஜெய் சோமநாத் என்று நாம் அவரை பாராட்டுவோம். சந்திராயன் 3 சாதிக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நாம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டும் இருப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.